ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸ் கேமரா. இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம்னா புதுசாக ஒரு டாப்அப் ஈவெண்ட் வந்திருக்கு. இதில் நம்மள்ட்ட எவ்வளோ பிடுங்குறாங்க, அப்புறம் நேற்று வீடியோ போடாதனால எந்தெந்த ஈவெண்ட்டை மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து யூனிகான்ஸ் ரேஜ் டாப்அப். டே, இந்த இன்குபேட்டர்லாம் நீங்கள் விட்டதே தப்பு, இதுக்கு ஒரு டாப்அப் ஈவெண்ட் வேறையா அப்படின்னு கேட்கணும்னு தோணுதில்ல, எனக்கும் தோணுது. அது இல்லாமல் நம்மள்ட்ட காசு போடணும்னு தான் விடுவாங்க ஃப்ரீ ஃபயர். ஃபஸ்ட்டு வந்து 100 டைமண்டுக்கு வந்து இந்த ஒரு ஸ்கேட் போர்டு, அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் முக்கியத்து தான் இருக்குது. அடுத்து வந்து ஒரு 500 டைமண்டுக்கு ஒரு ஸ்பேஸ்டோல் கன்று. இதெல்லாம் எவனாவது யூஸ் பண்ணுறானா? இப்போ யூஸ் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்டில் அட்டெண்டன்ஸ் போட்டு போயிருங்கப்பா. இதுக்கான பவர் என்னென்னா டபுள் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு, சிங்கிள் ஆமோ, ரீலோட் ஸ்பீடு மட்டும் மைனஸு. சிங்கிள் ஆமோ எதுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல. அடுத்து வந்து ரேட் ஆஃப் ஃபயரை பரவாயில்லன்னு சொன்னேன். அடுத்து வந்து அந்த இன்குபேட்டரு ப்ளூ பிரிண்ட்டு. எதுக்குடா கொடுக்குறீங்க, காசை கொடுங்குறீங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்கப்பில். நிறைய ஈவெண்ட் போயிடுச்சு, இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இந்த குளோவாலு அதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது தான். அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று வீடியோ போடாததுனால மிஸ் பண்ணோம்ல, அதை தான் பார்க்க போகிறோம். நேற்று ஏன்டா வீடியோ போடல அப்படின்னீங்கன்னா வெளியே போயிட்டேன், அதனால் வீடியோ போட முடியல. அடுத்து வந்து என்னத்தரா மிஸ் பண்ண அப்படின்னா, புதுசாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கண்ணு ஸ்கின்னு தந்தாங்க AN94. அதுக்கு பவர் என்னென்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு, சிங்கிள் ஆர்மர் பெனிட்ரேஷனு, ரீலோட் ஸ்பீடு மட்டும் மைனஸு. இந்த கன்னு யார் யாரெல்லாம் வாங்கினீங்க அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்டில் தட்டி விட்டு போயிருங்க. நான்லாம் வீடியோ போட மிஸ் பண்ணாலும் கன்னை வாங்க மிஸ் பண்ணவே இல்லை. கரெக்டாக போய்ட்டு டைமுக்கு போய் வாங்கிட்டேன், அதுவும் நைட்டு வாங்கினேன். அதெல்லாம் வேறு கதை, அதெல்லாம் விட்டுருவோம். இந்த பவர் எப்படி இருக்குன்னு நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை, ஒரு மேட்ச் கூட லால நேற்றுலேருந்து. ஸோ விளாண்டுட்டு இந்த கன் ஸ்கின்னு எப்படி இருக்குன்னு நாளைக்கால வீடியோவில் சொல்லிட்டேன். அடுத்து வந்து என்னென்னா பாண்டாவுக்கு ஸ்கின்னு. பாண்டாவுக்கு வந்து இந்த மணி ஹெய்ஸ்ட் ஸ்கின்னு விடுறதா இருந்தாங்கல்ல, நேற்று வந்து அந்த டோக்கன்லாம் நம்ம கலெக்ட் பண்ணதுக்காக கிளைம் பண்ண சொல்லிட்டாங்க. யார் யாரெல்லாம் கிளைம் பண்ணிங்க அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாண்டா ஸ்கின் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்குது, தரமாகவே இருக்குது, பங்கமாக இருக்குது. எனக்கு ஏன்னா பாண்டாலாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த ஸ்கின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் யாரெல்லாம் கிளைம் பண்ணிங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து வீடியோ லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.